ஸோ ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு பட்ஜெட் காம்போ தான் பார்ப்போம். ஈசிஆரில் அதுவும் நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் ஒரு பட்ஜெட் காம்போ கிடைக்குதுன்னு நம்புவீங்களா? சரி வாங்க, ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு வாங்கி நான் வீட்டில் போய் ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பிரியாணி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி உள்ள போகணும் தெரியல. ஸோ கைஸ், வழக்கம் போல் வீட்டில் ரிவ்யூ பண்ணும்போது இலைய போட்டாச்சு. முதல்ல பார்த்தோன்னா இந்த காம்போவில் ஜிகர் தந்தா கொடுக்குறாங்க, அந்த ஜிகர் தந்தா. அப்புறம் இது ரைத்தான்னு நினைக்கிறேன். இது ஸ்வீட்டு கேசரி ரொம்ப நிறைய கொடுத்துருக்காங்க. 65 இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச நான் சொன்ன நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் பிரியாணி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஜிகர் இருந்தால் அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். அந்த காம்போவில் நமக்கு கிடைக்கிறது இவ்வளோ தான். இதுதான் அந்த முருக் தம் பிரியாணி, கூட தர 65. நெக்ஸ்ட் ஸ்வீட்டு வந்து கேசரிக்கு பதில் குலாப்ஜாமுன் வச்சுருக்காங்க. ரைத்தா இருக்குது, நல்ல சிக்கன் ரைத்தா இருக்குது. இது எக்ஸ்ட்ரா வாங்க நான் கார்லிக் நான். ஓகேவா? ஸோ பிரியாணி குவான்டி பார்க்க கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைட் டேஸ்ட் தான் முக்கியம். ஸோ டேஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ரைஸ் மட்டும். ஆக்சுவலாக நல்ல மாய்ஸ்டாக இருக்குது ரைஸ், நல்ல ஒரு மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ வெறும் ரைஸில் எப்படி இருந்து பார்த்தலாம். ஸோ ரைஸில் மட்டும் ஃபர்ஸ்ட் பைட். வாவ், ரைஸ் அட்டகாசமாக இருக்கு. அதுவும் எக்ஸ்பெக்டே பண்ணலாம். அன்எக்ஸ்பெக்டட் டேஸ்ட் ரைஸு சூப்பராக இருக்கு. நல்ல லாங் லாங்கான ஒரு கிரெயின்ஸு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பீஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா தான் வந்திருக்கு. பீஸு சூப்பராக வந்திருக்கு. பீஸ் ஆர்டர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பீஸோட ஒரு பைட் போயிடலாம். நானும் ரொம்ப நாள் அந்த காம்போ பார்த்துட்டே இருந்தேன். பண்ணணும் நினச்சேன். சரி அப்புறம் வேண்டாம்னு விட்டேன். அப்புறம் இன்னைக்கு வந்து சரி பண்ணலாம், என்னதான் பார்த்துடலாமே அப்படின்ட்டு பண்ணுறேன். அந்த பீஸ் செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வேற லெவலில் இருக்கு. ரைஸ் திருப்பி சேப்பி சாப்பிடணும் போலே இருக்கு. அடுத்து வந்து 65 அப்படின்னு பார்த்துக்கலாம். நல்லா சுட சுட 65 மாவு இருக்கு, பட்டாசியம் பீஸும் இருக்கு. ஸோ மொத்தம் அப்படியே ஒரு பைட் பெயின் எப்படி இருப்பாங்களா? 65 எப்படி இருப்பாங்களா? ரொம்பவே சட்டிலான ஒரு சிக்கன் 65. ரொம்ப அஹாஹோ இல்லாமல் ரொம்ப சட்டிலான டேஸ்டில் இருக்கு. அடுத்து அது பெருசாக ட்ரை பண்ணவே இல்லையே. குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணிடலாம். நல்ல அப்படியே ஊறி இருக்கு. ஸோ குலாப் ஜாமுனோட ஒரு பைட். குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்கு, குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கு. 160 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு பிரியாணி. இப்போ அடுத்து ரைத்தா வச்சு பீஸ் வச்சு பிரியாணி எப்படின்னு பார்த்துலாம். பாருங்க, நல்லா திக்காக நல்லா தயிர்லாம் போட்டிருக்கு. ஸோ ரைட்டாக ரைஸ் வச்சுட்டு பீஸ்லேருந்து ரைட்டாக பிச்சு வச்சுட்டு எப்படின்னு பார்த்துலாம். ஸோ
ரைத்தாவும் நல்லா இருக்குப்பா. குவான்டிட்டி தான் ஒரே குறை. மற்றபடி ஐயோ அடுத்து வந்து நம்ம அந்த கார்லிக் நான் ட்ரை பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்பெஷல் பைட் போயிட்டு முடிக்க போகிறோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கு ஜம்ப் பண்ணலாம். இப்போ வந்து கார்லிக் நான் மேலே அந்த கார்லிக் இதெல்லாம் தெரிந்தா உங்களுக்கு இந்த கார்லிக் நான். ஸோ வெறுமனே தான் சாப்பிட போகிறேன், எப்படின்னு பார்ப்போம். கார்லிக்கோட எக்ஸ்ப்ளோசிவ் ஃப்ளேவர்ஸ் அப்படியே இருக்கு. இட்ஸ் குட், நல்ல டேஸ்ட்ல இருக்கும். பட்டர்ல நைட் ரொம்ப பெட்டரா தப்பன். பட் ஆனால் கார்லிக் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஹை கார்லிக் மசாலா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷல் பைட் போகிறோம், வாங்க ஸ்பெஷல் பைட் போகலாம். பிரியாணியை நம்ம ஸ்பெஷல் பைட் டைப்பில் சாப்பிட்றதவங்க இப்போ சாப்பிட்டு பாருங்கள். என்ன பண்ணோன்னா, கத்திரிக்காய் வச்சுட்டு நம்ம நார்மல் சிக்கன் பீஸு, அப்புறம் நம்ம 65 ஒரு பீஸு எல்லாத்தையும் வச்சு டிஎம் மூடி வேறு என்ன இருக்கோ எல்லாத்தையும் போடுவோம். இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்குன்றனால இதான் போடுறோம். ஓகேவா, குலோப் ஜாம்லாம் போடக்கூடாது, நல்லா இருக்காது. அப்படியே மூடி எடுத்து ஒரு ஸ்பெஷல் பைட்டாக போயிடலாம். ஒரு ஸ்பெஷல் பைட்டாக போயிடலாம். நார்மலாகவே சமையல் சிப்ளானு எல்லாம் சேர்த்து வச்சாலும்போது நல்லது, டேஸ்ட் அருமையாக இருக்கு. தளம் பண்ண இப்படின்னு டேஸ்ட்டு. ஸோ ஓகே, இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜிகிருந்தாவோட நான் உங்களை அவுட்டரில் மீட் பண்ணுறேன். ஓகேவா, வாங்க அவுட்டரில் மீட் பண்ணலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காம்போ பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு காம்போ, லைக் ஒரு 160 ருபீஸ்க்கு ஒரு ஒர்த்தான காம்போ தான். அது ஒர்த்தில் நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஷாப்போட லொக்கேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், மறக்காம பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு கன்னியாகுமரி சீரீஸ் வந்துகிட்டே இருக்குது, நானும் சொல்லிகிட்டே. அப்புறம் வீடியோ வரலாம், எங்கடா வீடியோலாம் கேட்காதீங்க. சரியா, வரும் கண்டிப்பாக வரும் வீடியோ வரும். சரி ஓகே, நம்ம இந்த இதுக்கு வரும். பிரியாணியோட குவான்டிட்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இன்னுமே மைண்டில் ஓடிட்டுருக்கு. குவான்டிட்டி தான் கம்மி, பட் ஆனால் ஒரு குவான்டிட்டி அந்த பிரியாணி ப்ளஸ் ஒரு ஜிகிரு தந்தா ப்ளஸ் 5 பீஸ் 65 அண்ட் தென் வாட் எல்ஸ் 8 யா, இந்த மாதிரிலாம் அந்த குலாப் ஜாமுன் ரைத்தா எல்லாம் இருக்கும்போது யா இட் மேட் அ பர்ஃபெக்ட் காம்போ அப்படின் தான் நான் சொல்லேன். எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தாராளம் சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். ஐ வாஸ் டீல் டே, அந்த பிரியாணியோட டேஸ்ட் வாஸ் சோ சாட்டிஸ்ஃபைங் கைஸ். குறைய சொல்ல முடியாத அளவுக்கு த டேஸ்ட் வாஸ் சோ சாட்டிஸ்ஃபைங். ஐ லவ் த டேஸ்ட் ஆஃப் த பிரியாணி. இந்த மாதிரி காம்போ பிரியாணிஸ்லாம் நிறைய தேடி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். இன்னும் நிறைய வீடியோஸ் ஆர் கம்மிங் அப், நிறைய வீடியோஸ் இன் ஸ்டாக் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தரேன், நல்ல நல்ல வீடியோஸ்லாம் பாருங்கள். எல்லாருமே ஷாப்ஸில் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபுட் பாயிண்ட் வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அந்த வீடியோ எல்லாத்தையும் மறக்காமல் பார்த்துருங்க. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ, ஏகே.